أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அம்மா பாத் ஃபின் அஸ்தகல் ஹதீத் கிதாபுல்லா வஹைரல் ஹதி ஹதி முஹம்மது ஷர்ரல் உமூர் முஹ்தஸா துஹா உக்குல்ல முஹ்தஸத்தின் பிதா உக்குல்ல பிதாத்தின் தலாலா உக்குல்ல தலாலத்தின் ஃபின்னார் ஃபக்கத் காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் யா அய்யுஹன்னாஸ் இத்தகூ ரப்பக்கும்ல்லதி ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வஹலக்க மின்ஹா ஜௌஜஹா வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரம் وَنِسَاءَ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنتُم مُّسْلِمُونَ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا إِلَّا مَن لَّهُ مِنَ النَّلَّدِيَارْغَلَ அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் புனிதமிக்க ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இங்கே நாம் கூடியிருக்கிறோம். இங்கு பேசப்படக்கூடிய இந்த கருத்துக்களின் பயன் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் கிடைப்பதற்கு எல்லாமல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து என்னுடைய இந்த உரையை துவங்குகிறேன். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வருடம் 2019 ஜனவரி 27 விழுப்புரத்தில் திருக்குர்ஆன் மாநாடு நம்முடைய ஜமாத்தின் சார்பிலே நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டிற்காக வேண்டி நம்முடைய ஜமாத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரும் உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய ஜமாத்தில் உள்ள இந்த கொள்கை சகோதரர்களிடத்திலே ஒரு சிந்தனை ஓட்டம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி குர்ஆன் என்ன கூறுகின்றதோ அந்த கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுகின்றோமா, அதனுடைய அடிப்படையில் செயல்படுகின்றோமா என்று சிந்தித்து பார்க்க கேட்டுக்கொள்கின்றேன். இதில் இன்றைக்கு மாணவர்கள் அதிகமான அளவில் விடுமுறையில் இருக்கின்றார்கள். அவர்களும் இந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், வகல்லா ரப்புக்கு அல்லா தஅபுது இல்லா ஐயா, அல்லாஹ் உங்களுக்கு குர்ஆனிலே விதித்திருக்கின்றான், அவனை தவிர நீங்கள் வேறு யாரையுமே வணங்கக்கூடாது என்று. ஒபில் வாலிதைனி எஹ்சானா, பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்லறத்தை செய்யுங்கள், அவர்களுக்கு உபகாரத்தை செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். இம்மா எபுலுகன்ன இந்தக்கல் கிபரா அஹதுகுமா உக்கிலாகுமா, அந்த ரெண்டு பேர்களில் ஒருவரோ அல்லது இருவரோ வயோதிகத்தை அடைந்துவிட்டால் ஃபகுல் லஹுமா கவுலன் கரீமா, இம்மா எபுலுகன்ன இந்தக்கல் கிபர அஹதுகுமா கிலாகுமா வலஃபலா தகுல் லஹுமா உஃபின், அவர்களை பார்த்து நீங்கள் சி என்று சொல்லிவிடாதீர்கள். ஒகுல் லஹுமா கவுலன் கரீமா, அவரிடத்தில் மரியாதைக்குரிய வார்த்தையை நீங்கள் பேசுங்கள். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளை. இந்த கட்டளையை நீங்கள் இந்த திருக்குர்ஆனுடைய மாநாட்டை ஒட்டி, அதை பற்றி தான் மக்களுக்கு பிரச்சாரம் செய்கின்றோம், திருமுனை பிரச்சாரம் செய்கின்றோம், அதன் மூலமாக நாம் என்ன பயனடைந்தோம் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து உள்நோக்கி பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த மாதிரியான வாழ்க்கை மாற்றம் நம்மிடத்தில் ஏற்பட்டிருக்கிறதா, குர்ஆனுடைய போதனை நம்மிடத்தில் முதலில் அது செயலாக்கம் பெற்றிருக்கிறதா என்று ஒவ்வொரு மாணவனும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த கட்டளையை பிறப்பிக்கின்றான், சமுதாயத்திற்கு இந்த கட்டளையை பிறப்பிக்கின்றான். அப்படி பிறப்பிக்கின்ற பொழுது அந்த கட்டளைக்கு என்று ஒரு மரியாதை இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா இறை தூதருக்கு உயர்ந்த பண்புகளை எல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கின்றான். அதில் ஒன்று அல்லாஹ் சொல்கின்றான், ஒலா தசுப்புல்லதீன எது ஊன மின்துனில்லாகி ஃபையசுப்புல்லாக அதுவன் மிகையில், அல்லா அல்லாதவர்கள் என்ன தெய்வங்கள் இருக்கின்றார்களோ அந்த தெய்வங்களை எல்லாம் யார் அழைக்கின்றார்களோ அந்த ஒரு சாரார்
சில தெய்வங்களை வணங்குகின்றார்கள், அந்த தெய்வங்களை நீங்கள் திட்டாதீர்கள். அப்படி திட்டினால் அதனுடைய எதிர் விளைவு எதிர் வினை என்னவென்றால் அவன் அல்லாஹ்வை திட்டுவான். கடவுளுக்கு சக்தி இல்லை, ஆற்றல் இல்லை, சாப்பிடுமா, அதற்கு செவிப்புலன் இருக்கிறதா என்று விமர்சனம் செய்வது வேறு, திட்டுவது என்பது வேறு. அவன் எந்த ஒரு கட்டத்திலையும் பிற மத மக்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை நீங்கள் திட்டிவிடாதீர்கள். திட்டினால் அதனுடைய எதிர் விளைவு என்ன தெரியுமா? அவர்கள் உங்களுடைய கடவுளை திட்டுவார்கள், உண்மையான அல்லாஹ்வை திட்டுவார்கள் விவரம் புரியாமல். இது நீங்கள் தான் திட்ட தூண்டியதற்கு காரணமாக ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு பண்பு, இந்த பண்பை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோர் விஷயத்தில் சொல்கின்றார்கள். இன்ன மினல் கபாயிரி அன் யலஅன ரஜுலு அன் யசுப்பா அபாஹு, ஒரு மனிதன் செய்யக்கூடிய பெரும் பாவத்திலேயே மிக பெரிய பாவம் எது தெரியுமா? ஒருவன் தன்னுடைய தாய் தகப்பனை திட்டுவது. இப்படி சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அயஷ்துமுர் ரஜுலு அபவை, அல்லாஹுடைய தூதரே, ஒருவன் தன்னுடைய தாய் தந்தையர்களை திட்டுவார்களா என்று கேட்கின்றார்கள். இப்போ நம்ம பிள்ளைகள்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், சர்வசாதாரணமான முறையில் பெற்றோர்களை திட்டுறது, அது தாய் என்று சொன்னால் ரொம்ப இலக்காரம். ஏன்னா அவங்க அதிகமான அளவில் அன்பு செலுத்துவாங்கள்ல. தகப்பனா ரெண்டு பேச்சு பேசினட்டே அப்படின்னு ஒரு மிரட்டு மிரட்டினா அல்லது ஒரு கம்பை தூக்குனா ஓடிடுவான். தாய் அந்த அன்பினுடைய மறு வடிவமாக இருப்பதன் காரணத்தால் அவர்கள் கொஞ்சம் பிள்ளையினுடைய அந்த பாசத்திற்கு பணிந்து போவார்கள். இதை ஒரு சாதகமாக எடுத்துக்கொண்டு தாயிடத்தில் அதிகமான முறையில் ஏறி பேசுறது, எகிரி பேசுறது. இந்த மாதிரியான ஒரு நிலைமை எந்த ஒரு பையனுக்கும் வரக்கூடாது, எந்த ஒரு பிள்ளைக்கும் வரக்கூடாது. அப்புறம் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, தன்னுடைய பெற்றோர்களை யாராவது திட்டுவாங்களா என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றார்கள். அதாவது அல்லதீன யஸ்தமியூனுல் கவுல ஃபயத்தபியூன அஹ்ஸனா, இந்த குர்ஆனை பற்றி சொல்லும்போது குர்ஆன் இடத்திலிருந்து இறங்கியது, இதை மக்கள் கேட்பார்கள், அதில் மிக அழகானதை பின்பற்றுவார்கள். குர்ஆனில் மிக மிக அழகானது இருக்கின்றது, அதில் நடுத்தர மிக்கிறது இருக்கின்றது, மக்கள் பின்பற்றத்தக்க அதிலே கொஞ்சம் நல்லது என்று இருக்கின்றது. இந்த மாதிரியான பல வடிவங்களில் இருக்கிறத பின்பற்றக்கூடிய மக்கள் எது சிறந்ததோ அதை பின்பற்றுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சிறந்த குணத்தை தான் பிரதிபலிக்கின்றார்கள். என்ன சொல்கின்றார்கள்? ஒருவனிடத்தில் சண்டை போடுவான். உதாரணத்திற்கு நான் சொல்கின்றேன், எதிரில் வாக்குவாதம் நடக்கும். அப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது யார் அவனை பேசுகிறானோ அவனை தான் பேசணும், எதிரில் நின்று பேசுகின்றானோ அவனை திட்டணும், நீ ஒரு முட்டாளு, நீ ஒரு அறிவு கெட்டவன் என்று அவனை பேசிக்கொள்ள வேண்டும். உன்னுடைய தகப்பனை தெரியாதா, உன்னுடைய அப்பன் அப்படி, உன்னுடைய தாய் இப்படி என்று சொல்லும்போது அவன் திருப்பி அடிச்சிருவான், உன் தகப்பனை தெரியாதா, உன் தாயை தெரியாதா என்று நம்முடைய தகப்பனையும் நம்முடைய தாயையும் அவன் பேசுகிறான். எதனால் பேசுனா? நீ அவனுடைய தகப்பனை இழுத்ததனால், நீ அவனுடைய தாயாரை பிடித்து இழுத்ததனால் அவன் உன்னுடைய தகப்பனாரே உன்னுடைய தாயாரை பற்றி பேசுகின்றான். இப்படி பேசியதற்கு நீ தான் காரணம், இந்த திட்டு இருக்கின்றதே, இந்த ஏச்சி இருக்கின்றதே, இதுதான் பெரும்பாவம் என்கிறார்கள். எங்கே கொண்டு வந்து நிறுத்துறாங்க? அப்போ நேரடியாக திட்டுறது. இன்றைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம பார்க்குறோம், சர்வசாதாரணமாக பெற்றோர்களிடத்தில் நேரடியாக திட்டுறது இருக்கின்றது. இது பெரும் 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 பெரும்பாவத்தில் உள்ளது என்று சொல்ல வேண்டும். எதிர்வினையாக எதிர் ஒளியாக பெற்றோர்களை பேசுவதே பெரும்பாவம் என்று சொன்னால் நேரடியாக பேசுறது எவ்வளோ பெரிய பாவம்? அல்லாஹுடைய தூதர் இப்படி அந்த பெற்றோர்களை அரவணைக்க வேண்டும், அவர்களிடத்தில் பேசக்கூடாது என்ற ஒரு பண்பு நயத்தை நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். எப்படி பேசலாம்? இந்த மாதிரி பேசவே கூடாது. அப்போ இஸ்லாம் இதில் ஒரு உன்னத நிலையை மக்களுக்கு படித்து தருகின்றது. அதான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இப்போ இது சர்வசாதாரண நிலையில் இந்த நிலையிலும் பேசக்கூடாது. ஆனால் அல்லாஹு தஆலா அந்த வார்த்தையை வடித்து போட்டிருக்கான், பிடித்து போட்டிருக்கான். எப்போது பேசுவாங்க தெரியுமா? வயதான பருவம், அவர்கள் படுக்கையில் கிடப்பார்கள் அல்லது நோய்வாய்ப்பட்டு கிடப்பார்கள். இந்த கட்டத்தில் அவங்களுக்கு உள்ள நிலைமை எப்படி இருக்கும்னா, பிடிவாதம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த பிள்ளைகள் அந்த பெற்றோரிடத்தில் நடக்கிறது இருக்க ரொம்ப சிரமமாக இருக்கும். அதாவது இழுத்து சில இடங்களில் இன்றைக்கு முகநூலில் பெற்ற தாயை பெற்ற மக போட்டு அடித்து மிதிக்கிறத காட்டுறான்.
படங்கள்லையும் காட்டுறான், அந்த மாதிரியான காட்சிகளை பார்க்கவே கூடாது, அந்த மாதிரியான ஒரு சிந்தனை நமக்கு வந்து விடவே கூடாது. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்றான், இம்மா எபுலுகன்ன இந்தக்கல் கிபரா அஹதுகுமா அவ் கிலாகுமா, ரெண்டு பேரோ அல்லது ஒருத்தரோ வயோதிகத்தை அடைந்து விட்டால் இதுதான் திட்ட வேண்டிய சந்தர்ப்பம் வரும். ஆனால் நம்ம பிள்ளைகள் இப்போவுமே நல்லா திட்டிக்கிறானுவோ கடுமையான முறையில், அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தாயார் படுத்துருவாங்களே, அதற்கு போய் ஒரு மணிக்கு ஊர், ஒரு மணி வரைக்கும் ஊர் சுற்றுறது, அங்கிருந்து வந்து எனக்கு சாப்பாடு கொடுத்தான் தூங்குறாங்கள்ல, அதில் ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பாங்க. இருந்தாலும் அந்த தாய் உள்ளம் பிள்ளையின் மீது பரிவு கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு பணிவிடை செய்வதில் அவங்க தயங்குறது கிடையாது. ஆனால் உள்ளுக்குள்ள மனம், இப்படி நம்முடைய பிள்ளை நம்மை கொடுமைப்படுத்துகிறானே என்று அந்த பாதிப்பு இருக்கும், அந்த வேதனை இருக்கும். அந்த மாதிரியான ஒரு வேதனை கூட எந்த ஒரு பிள்ளையும் இலக்காக கூடாது. தாய் தூங்குறாங்களா, தாப்பம் தூங்குறாங்களா, அந்த தூக்கத்திற்கு இடையூறு இல்லாத அளவிற்கு பிள்ளைகள் தங்களுடைய நடைமுறையை அமைத்து கொள்ள வேண்டும். அவங்க தான் உண்மையான தௌஹீத்வாதி. அவர்கள் தான் இந்த திருக்குர்ஆன் மாநாட்டை பற்றி மற்றவர்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்கு அருகதையானவர்கள், தகுதியானவர்கள். இதை ஒவ்வொரு மாணவனும் தங்களுடைய உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபலா தகுல்லஹுமா உஃபின், சீ என்ற வார்த்தையை கூட நீ சொல்லிவிடாதே. இந்த கட்டத்தில் நீ கண்ணியமான வார்த்தையை, மரியாதையான வார்த்தையை நீ பேசு என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கின்றான் என்றால், பேசுறது அதில் ஒரு மரியாதையை பேண வேண்டும் என்று சொல்கின்றது. அடிக்கிறது, திட்டுறது, எங்க பஞ்சாயத்து வரும் தெரியுமா? கல்யாணம் முடித்த பிறகு மனைவியோடு சேர்ந்து வாழ்க்கை நடக்கும் பொழுது அப்போது மருமகள் மாமியா என்ற இந்த பிரச்சனை வரும். ரெண்டு பேரிடத்திலும் மார்க்கம் இருந்து விட்டால் பஞ்சாயத்து இல்லை. ரெண்டு பேரிடத்திலும் மார்க்கம் இல்லாமல் இருக்கிற சந்தர்ப்பத்தில் இவன் பேலன்ஸாக நடக்க வேண்டும். இந்த பக்கம் மனைவியையும் தலாக்கு விட்டுறக்கூடாது, இந்த பக்கத்தில் தாயாரையும் தள்ளி விட்டுறக்கூடாது. ரெண்டு பேரையும் அரவணைத்து அணைத்து செல்வது தான் வாழ்க்கை. இந்த ரெண்டு பேரையும் கொண்டு செல்வது இருக்கின்றதே, இது ரொம்ப சிரமமான ஒரு காரியம். மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை, இந்த மாதிரியான கடமையெல்லாம் செய்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் அந்த அன்பை எதிர்பார்க்க வேண்டும். இந்த தாயினுடைய சாபத்திற்கு இலக்காகிவிட்டால், இந்த தாயினுடைய திட்டுதலுக்கு இலக்காகிவிட்டால், நாளைக்கு அல்லாஹ் அந்த பாவத்தை அவங்க மன்னிக்காத வரைக்கும் மன்னிக்க மாட்டான். இது எல்லா அடியார்களுக்கும் உள்ளது, தாயாருக்கு இன்னும் அதிகமாக இருக்கின்றது, தந்தைக்கு அதிகமாக இருக்கின்றது. இதை ஒவ்வொரு பிள்ளையும் புரிந்து நடக்க வேண்டும். மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தில் இன்றைய தினத்திலிருந்து உங்களிடத்தில் மாற்றம் வர வேண்டும். இதில் ஒரு முன்னேற்றம் வர வேண்டும். அது நமது ஊரில் சும்மா சர்வ சாதாரணமாக ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரிதான், பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரிதான், தாயை பார்த்து போலா என்று சொல்வது, போடா என்று சொல்வது தாப்பனை பார்த்து கிடையாது. அடிச்சிருவான் எட்டிக்கிட்டு, இன்னும் சொல்ல போனால் மிதிச்சு விட்டுருவான். தகப்பன் கொஞ்சம் கடுமையானவன், ஆனால் தாயை இந்த மாதிரி பேசுவது இருக்கின்றதே, இந்த வார்த்தை கூட வரக்கூடாது என்கிற அளவில் கங்கணம் கட்டி, இது மாதிரியான ஒரு நல்ல பண்பை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். குர்ஆனுடைய அந்த பிரச்சாரம், அது சொல்லக்கூடிய அறிவுரை, இது நம்மிடத்தில் பிரதிபலிக்க வேண்டும். அந்த மாதிரியான முறையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு வருகின்றது என்றால், அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு கிராமப்புறத்து அரபியை பார்க்குறாங்க. அவருக்கு இந்த வாகனம் தலப்பா எல்லாம் கொடுத்து சிறப்பிக்கிறாங்க. பக்கத்தில் உள்ளவங்க கேட்குறாங்க, இந்த கிராமப்புறத்து ஆட்களுக்கு நீங்கள் ஒன்றும் கொடுக்க தேவையில்லையே, அவங்க எதை கொடுத்தாலும் திருப்திப்பட்டுக்குருவாங்களே, இந்த மாதிரி மரியாதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன மின் அபர்ரல் பிர்ரி, உச்சகட்டங்க, அதாவது நன்மையிலே மிக 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 சிறந்தது. அபர் என்று சொன்னால் மிக மிக சிறந்தது தெரியுமா? ஐ யஸில ரஜுலு உத்த அஹலாபி, ஒருவன் தன்னுடைய தகப்பனார் யார் யாரை நேசித்தாரோ, நட்பு கொண்டாரோ, அவர்களை அரவணைப்பது என்பது இருக்கின்றதே, பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளிலேயே ரொம்ப சூப்பரானது. எங்கே கொண்டு போய் நிறுத்துறாங்க பாருங்க, பெற்றோர்கள்ட்ட பழகிப்பாங்க. நம்ம வாப்பக்கு சங்காத்தியாக இருந்திருப்பாங்க, நண்பராக இருந்திருப்பாங்க, வாங்க நீங்கள் டீ குடிங்க, எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுங்க, அவர்களுக்கு ஒரு துணிமணியை எடுத்து கொடுக்கறது, ஒரு பெருநாள் தினத்தில் அவர்களுக்கு ஒரு மரியாதை செய்கிறது, இது அதே போல் தாயுடைய தோழி இருந்திருப்பாங்க, தாயிடத்தில் பழகி இருப்பாங்க, அவங்களை கூப்பிட்டு ஒரு மரியாதை செய்கிறது என்று
உலகத்தில் எந்த ஒரு சித்தாந்தமாவது இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்குமா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். கிடையவே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரை தவிர்த்து வேறு யாரும் இந்த உலகத்தில் சொன்னதே கிடையாது. ஒமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், உங்களை அகில உலகத்தாருக்கு ஒரு அருக்கொடையாகவே நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கின்றானே, அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக, இலக்கணமாக, அதற்கு ஒரு நினைவு சின்னமாக, பிம்பமாக அல்லாஹ்வுடைய தூதர் திகழ்வதை நாம் பார்க்க முடிகின்றது. இப்படி ஏகத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரரும் இது மாதிரி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். பெற்றோர்களை அரவணைக்கணும். அவன் தாய் தந்தையர்களை எப்படி அரவணைக்கணும்? பெற்றோருடைய நண்பர்களை, தகப்பனாருடைய நண்பரை, தாயுடைய தோழியை, அவங்களோடு பழகியவர்களை அரவணைக்க வேண்டும் என்றால் பெற்றோர்களை எப்படி அரவணைக்கணும்? இந்த மாதிரியான ஒரு பண்பு வர வேண்டும். இது மார்க்கம் சொல்லக்கூடிய அழகான ஒரு பண்பு, குர்ஆன் கற்றுத்தரக்கூடிய அழகிய பண்பு. இதுக்கு மாற்றமாக நடந்தால் அதையும் பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் பெரும்பாவங்களை பட்டியலிடும் போதும் அல் இஷ்ராக்கு பில்லா, அல்லாஹ்விற்கு இணைய வைக்கிறது. அடுத்து சொல்றதே தெரியுமா, ஒப்புக்குள் வாலிதேன், பெற்றோர்களுக்கு மாறு செய்வர். ஒரே ஒரு கட்டத்தில் மட்டும் மாறு செய்யலாம். இந்த விஷயத்தில் அல்லாஹ்விற்கு இணை வைக்க சொல்கிறாங்கள்ல, அதற்கு மட்டும்தான் மாற்றம் செய்ய வேண்டும். வேறு எந்த ஒரு ஃபலா துத்தையுமா, இதில் அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டாம். ஓ சாஹிபுகுமா ஃபித் துன்யா மாரூஃபா, அவங்க சிறுக்கில் இருக்கிறாங்களா, அப்படி இருந்தாலும் உங்களை வெறுக்கிறாங்களா, உங்களை அடிக்கிறாங்க, கண் முன்னாலே முழிக்காத என்றெல்லாம் சொல்வார்கள். ஏன்னா இப்ராஹிமுடைய தாப்பனார் அப்படி தான், இப்ராஹிம் நபியினுடைய தாப்பனார் அப்படி தான் சொன்னார். அவ அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்படி சொன்னாலும் அவங்களுக்குள்ள அன்றாட உணவு, அவங்களுக்குள்ள உடை, இது நம்மளுடைய கடமை. ஒசாஹிபுகுமா ஃபித் துன்யா மாரூஃபா, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நல்லறத்தை நீ செய்துவிடு என்று சொல்கின்றானே, அந்த அடிப்படையில் நாம் நல்லறத்தை செய்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா பெற்றோர்களுக்கு, அதாவது இதில் உள்ள நன்மையும் நீங்கள் பார்த்துக்கங்க. உலகத்தில் ஒரு மனுஷன் நல்லா இருக்கணுமானா பெற்றோர்களை அரவணைங்க. ஏன் மன் சர்ரஹு அயுபுசலஹு ரிசுகுஹு ஃபல் யசில் ரஹ்மா, ஒருவருக்கு ரிசுக்கில் அபிவிருத்தி வேண்டுமென்றால், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க மார்க்கத்தில் நீ தொழுதா உனக்கு தட்டில்லாத ரிசுக்கு கிடைக்கும், உனக்கு வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் அப்படிலாம் சொல்ல. அப்படி சொன்னோம் வைங்க, நிறைய பேர் வந்துடுவாங்க சுபுவுக்கும். ஏன்னா உலக விஷயம் என்று சொன்னால் மனிதன் அதில் போட்டி போட்டு வருவான். அந்த மாதிரிலாம் மார்க்கம் சொல்ல. அப்படி சொல்லக்கூடிய விஷயங்களில் ஒன்றே ஒன்று இருக்கின்றது என்றால் அது இதுதான். சொந்த பந்தங்களை நீ கவனி, ஆதரி. அப்படி ஆதரிச்சா அல்லாஹ் உனக்கு வளத்தை தருகிறான். நீ யாரிடத்திலும் போய் கையேந்தக்கூடிய நிலையில் இல்லாமல் உன்னை வாழ வைப்பான். வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி பாருங்க. அந்த மாதிரியான ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. இது ஒரு நன்மை. மாறு செய்தால் மிகப்பெரிய ஒரு பாவம், அது நரகத்திற்கு கொண்டு போயிடும். ஏன்னா ஷிர்கோடு சேர்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிச்சு போட்டு சொல்கிறாங்க. அதனால் மாறு செய்யக்கூடாது. அவங்களுக்கு உபகாரம் செய்தால் அது என்ன நன்மை? ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? நம்முடைய பிரார்த்தனை இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுறது. இதை நீங்கள் மனசில் வச்சுக்காங்க. அல்லாஹுடைய தூதர் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது ஒரு செய்தியை குறிப்பிடுறாங்க. யமன் தேசத்தில் இருந்து அம்தாத், அதாவது போருக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், மின் மதத், இந்த சாரார் வந்து கருண் என்ற பல விளக்கத்தை கொடுக்குறாங்க. ஒருவர் வருவார், அவர் வந்தால் முடிஞ்சா நீ அவரிடத்துல போய் பாவ மன்னிப்பு தேடுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நீ செய்திருப்பா அப்படிங்கிறான். யார் இந்த உமர்? வாஃபக்து ரப்பியாலா சலாஸ், என்னுடைய இறைவனுடைய சொல்லுக்கு நான் மூன்று விஷயத்தில் ஒத்து பேசியிருக்கிறேன். ஹரமில் நிற்கும் போது லவ் இத்தகதனா மகாம இப்ராஹிம் முசல்லா, இப்ராஹிம் நபி அவர்கள் நின்று கட்டிய அந்த இடத்தை நாமோ தொழக்கூடிய இடமாக ஆக்கினால் என்ன சொல்லி முடிக்கிறாங்க.
வத்தகது மிம் மகாம் இப்ராஹிம் முசல்லா, இப்ராஹிம் நின்ற இடத்தை நீங்கள் தொழக்கூடிய இடமாக நீங்கள் ஆக்கி கொள்ளுங்கள். இன்றைக்கு ஹஜ்ஜு செய்யக்கூடிய யாரும் ஏழு தவாஃபு முடிஞ்ச உடனே அந்த இடத்தில் நின்று தொழுதால் தான் அதை அந்த தவாஃபு நிறைவு பெறும். இது உமர்லாத்தானுடைய அந்த கருத்துக்கு தோதுவாக அமைந்தது. அடுத்து பெண்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் புர்கா இல்லாமல் திரை இல்லாமல் போய்கிட்டு இருந்தாங்க. இவங்கள நீங்கள் புர்கா போட சொல்லலாமே என்று சொல்கிறாங்க. அதை போல் வகி இறங்கி விட்டது. ரசுல்லாவுடைய மனைவிகள் கொஞ்சம் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அப்போ அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, அல்லாஹ் நினச்சா உங்களை விட சிறந்த மனைவிகளை ரசுல்லாவுக்கு கொடுப்பான் அப்படின்னா அதை மாதிரி வகி இறங்கிருச்சு. இது அவர்கள் சொன்னது அப்படியே புகாரில் இடம்பெறுறது. இது அல்லாமல் இன்னும் அடிஷனலாகவும் புகாரில் இடம்பெறக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். பத்ரு போரில் கைதிகளை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. பிடிக்கப்பட்ட கைதிகள் யார்? ரசுல்லாவுக்கு உறவினர்கள், அபுபக்கருக்கு உறவினர், உமருக்கு உறவினர், அலிக்கு உறவினர். அலியுடைய அண்ணனோ தம்பியோ உக்கைல் அவரும் வந்திருக்கிறார். உமர் அல்லாஹ் தஆலா ஆலோசனை கேட்கும்போது இவங்களை என்ன செய்யலாம் என்று கேட்கும்போது அப்போது அந்த நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க, இவர்கள் எல்லாருமே நாம் விட்டுறக்கூடாது. அபுபக்கர் விடுதலை செய்தவரும் நஷ்டஈடு வாங்கிக்கணும் அப்படிங்கிறாங்க. உமர் அல்லாஹ் தஆலாவுக்கும் அந்த பேச்சே பேசக்கூடாது, எல்லாத்தையும் கழுத்து சீவியாகும், மரண தண்டனை தான். ஏன்னா அல்லாஹ்வையும் ரசூலையும் எதிர்த்து நின்ற ஆட்கள். இவர்கள் மீது இரக்கம் இல்லை, பாசம் இல்லை, அன்பு இல்லை, ஒட்டு உறவு இல்லை என்பது நம்முடைய ரப்புல் ஆலமினுக்கு தெரியும், விட்டு வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ரொம்ப பயங்கரமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபுபக்கர் சொன்ன கருத்தை தான் எடுத்தாங்க. அடித்தான் பாருங்க, ரப்புல் ஆலமின் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, மா காலின் நம்பி எக்கூனலகு ஆஸ்ரா, இறை தூதருக்கு இது மாதிரியான கைதிகளை வச்சுக்கிறதுக்கு ரைட்டே கிடையாது அப்படின்னு நினைக்கிறான். இன்னும் தொடரு. அங்கே உமர்லாத்தனுடைய கருத்து தான். அப்துல்லா இபின் உபை முனாஃபிக்குங்களுடைய தலைவன், அவனுக்கு ரசூல்லா தொலை வைக்க போகிறாங்க. உமர்லாத்தனும் சட்டையை பிடிச்சி இழிக்கிறாங்க. உமர்லாத்தனும் சொல்கிறாங்க, ஏன் இந்த அளவுக்கு ரசூல்லாட்ட ரொம்ப ஒரு அதிகமான அளவில் உரிமை எடுத்து துணிச்சல் கொண்டு நான் செயல்பட்டேன் என்று வருத்தப்பட்டேன் சொல்கிறாங்க. சட்டையை பிடிச்சிருக்கிறாங்க, நான் போவதான் சிவன் போகிறாங்க. அடிக்கிறான் பாங்க, ரப்பில் ஆலமீன் ஓலா துசல்யாலா அதி மின்கும் மா தாபதா ஓலா தகுமலா கபருகி, இவர்களில் எவர்களுக்கும் நீங்கள் தொலை வைக்கக்கூடாது. தொலை வைத்து ஒரு கால் அடக்கப்பட்டு விட்டால் அவர்களுடைய கபரில் போய் நின்றும் பிரார்த்தனை செய்யக்கூடாது. எப்படிப்பட்ட மனிதர் உமர் அல்லாஹ் தஆலாவர்கள்! அந்த வஹீக்கு தோதுவாக பேசியவர்கள், ஒத்து பேசியவர்கள், அப்படியே வகி இறங்கியிருக்கிறது. இவங்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த மனிதரை நீ சந்தித்தால் யமன் தேசத்திலிருந்து வருவார், மததி என்ற கோத்திரத்தை சார்ந்தவர், கர்ணி என்ற கோத்திரத்தை சார்ந்தவர். அவருடைய உடலில் குஷ்டரோகம் ஏற்பட்டு ஒரு நாணயத்தினுடைய அளவை தவிர்த்து மீது எல்லாமே நிவாரணமாகிவிட்டது. அவருக்கு ஒரு தாய் உண்டு, அந்த தாய்க்கு அவர் நல்லறம் செய்திருக்கிறார், அந்த தாய்க்கு பணிவிடை செய்திருக்கிறார். லவ் அக்ஸம அலல்லாஹில அபர்ரா, அவர் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு ஒரு காரியத்தை சொன்னார் என்றால் அல்லாஹ் அவருக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பான். நடமாடும் ஒளியுல்லா என்றால் இவர் தான் வந்து இந்த வர்ணனையெல்லாம் சொல்லி கேட்கிறான். அந்த உவைஸ் இப்ன ஆமீர், ஆமீருடைய மகன் உவைஸ் தானா? ஆமாங்கிறாங்க. மதது என்ற அந்த போருக்கு உதவி செய்வாங்களே யமன் தேசத்தில் இருந்து உள்ள அந்த மக்கள் இருந்து உள்ளவங்க தானே? ஆமாம். கர்ண் என்ற அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் தானே? ஆமாம். உங்களுடைய உடலில் வெண்குஷ்டம் இருந்து ஒரு நாணய அளவை தவிர்த்து மீது எல்லாமே சுகமாகிவிட்டது அல்லவா? ஆமாம். உங்களுக்கு ஒரு தாய் இருந்து அவர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்திருக்கிறீர்கள் தானே? ஆமாம் அப்படிங்கிறாங்க. எனக்காக வேண்டி துவா செய்யுங்கள். அல்லாஹு அக்பர். யார் உமர்? அஷரத்துல் முபஷராவில் உள்ளவங்க, சுவனத்தை கொண்டு சுவச்செய்தி சொல்லப்பட்ட நபித்தோழர்களில் முதல் பட்டியலில் இடம்பெற்ற அந்த உமர் ரழியல்லாஹு தஆலாவர்கள் சாதாரணமான ஒரு மனிதர், அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் உதயமான ஒருவர், தாய்க்கு பணிவிடை செய்திருக்கிறார் என்ற காரணத்தினால் இவ்வளவு பெரிய ஒரு சிகரத்தை, உச்சத்தை, உன்னதத்தை தொடுகின்றார் என்றால் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது என்பது எவ்வளவு பெரிய பாக்கியமானது. பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும், சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. இதோடு உமர் அல்லாஹ்வுடைய உடல்ல அவங்க போனாம கூஃபா, நீங்க எங்க போறீங்க? கூஃபாவுக்கு போறேன். கூஃபாவுடைய ஆளுநருக்கு நான் கடிதம் எழுதவா?
உங்களுக்கு உபகாரம் செய்ய சொல்லவா வேண்டாம். நான் ஒரு சாதாரணமான ஒரு மனிதனாகவே இருந்து வாழ விரும்புகிறேன். எனக்கு இது இது போன்ற அரசு அங்கீகாரம் அரசு மரியாதை எனக்கு தேவையே இல்லை என்று போய்விடுகின்றார்கள். மறு ஆண்டு அது போன்று ஹஜ்ஜில் இருந்து வந்தவர்களிடத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலாவர்கள் விசாரிக்கின்றார்கள், எங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா ஆமா என்று சொன்ன உடனே இந்த ஹதீஸையெல்லாம் சொல்லி நீ அவரை சந்தித்தால் அவரிடத்தில் பாவம் அனுப்பி தேடிக்கொள் என்று தனக்கு ரசூலுல்லா சொன்னதை வந்தவர்கிட்ட யார்கிட்ட விசாரிச்சாங்க அவங்ககிட்ட போய் சொல்றாங்க. இவர் இங்கிருந்து போறார், போய் எனக்காக வேண்டி நீங்க அல்லாஹ்விடத்தில் பாவம் அனுப்பி தேடுங்க சொல்லும் போது அந்த மாமனிதர் இன்றைக்கு அந்த ஆள்லாம் இருந்தால் இன்றைக்கி பெரிய தர்கா கட்டி கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்கு நம்ம பாருங்க ஹஜ்ஜில் இருந்து ஆட்கள் வர்றாங்க, நம்ம ஆட்கள் படையெடுத்து வந்து நிற்கிறாங்க, நான் இறங்கி வர்றதுக்குள்ளே என்னை தள்ளி விட்டு கீழே தள்ளி விட்டு ஓடிடுவான் போல் தெரியுது. என்ன ஹஜ்ஜிலிருந்து வந்தாங்களாம், அதுக்கெல்லாம் ஆதாரமே கிடையாது. ஹஜ்ஜிலிருந்து வந்தால் சாம வீட்டில் போய் இறங்க வேண்டியதுதான், இவங்களை போய் கூப்பிட்டு பைக்கு சொல்லி வரவேற்கிறதுக்கு மார்க்கத்தில் என்ன இருக்கின்றது? அப்போ இந்த மாதிரியான நிலையெல்லாம் நம்ம பார்க்கின்றோம். அது பெற்றோருக்கு பணிவுடை செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அல்லாஹ்வுத்தால இப்படிப்பட்ட ஒரு மரியாதையை வச்சிருக்கிறான், சாதாரணமான ஒரு மரியாதை இல்லை. இவர் போய் சொல்றாரு எனக்கு பாவம் மன்னிப்பு தேடுங்கன்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு அந்த அஹ்தஸு அஹ்தன் பி சஃபரின் சாலிஹின், ஏப்பா நீ தானப்பா ஹஜ்ஜை முடிச்சுட்டு நல்ல ஒரு பயணத்திலிருந்து வந்திருக்க, நீ எனக்கு பாவம் மன்னிப்பு தேடு. என்மா பெரிய மனிதர், நீ எனக்கு பாவம், ரெண்டாவதும் சொல்றாங்க நீ எனக்கு பாவம் மன்னிப்பு தேடு பாருங்க. கடைசியில் கேட்குறாங்க உமரை பாத்தியா, உமருக்கு தான் இந்த தகவல் தெரியும், அவர் உங்கள்கிட்ட இந்த செய்தியை சொன்னாரா? ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு அடுத்து மக்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி இருக்கிறாங்க, இவ்வளோ பெரிய ரசூலுல்லாவால் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட ஆளுன்னா பொட்டினத்தை கட்டி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வராது, இப்போ நமக்கு இந்த மாதிரியான ஒரு சுபச்செய்தி இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கட்டடத்தை கட்டி எனக்கு மரியாதை செய்யுங்கன்னு சொல்கிற அளவில் ஆரம்பிச்சிருவேன். அந்த மனிதர் தப்பிச்சோம் பிழைச்சோம் என்று ஓடக்கூடிய அளவில் அதே மக்களில் அறிமுகம் இல்லாதவராக யாரும் பார்த்து அடையாளம் தெரியாதவராக சாதாரண ஒரு பாமர மனிதராகவே இருந்திருந்தார் என்ற இந்த செய்தியை முஸ்லீம்களை பார்க்குறோமே, இந்த பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய இந்த மரியாதை அவர்களிடத்தில் நாம் செலுத்தக்கூடிய அன்பு அதற்கு எவ்வளோ பெரிய மரியாதை. ஒக்குல்லகுமா கௌலன் கரீமா, மரியாதைக்குரிய வார்த்தையை பேசுங்கள். அன்பின் காரணத்தினால் நீ எவ்வளவு பெரிய அளவில் ரெக்கை கட்டி பறக்கக்கூடியவனா இருக்கலாம், உன்னுடைய ரெண்டு ரெக்கைகளையும் அந்த தாய்க்கு முன்னால் அந்த தகப்பனுக்கு முன்னால் நீ பணிய வைத்து விடு. உன்னுடைய அகங்காரத்தை உன்னுடைய ஆழவத்தை உன்னுடைய திமிரை அந்த பெற்றோரிடத்தில் நீ காட்டாதே. இறைவா என்னை சிறு வயதில் பராமரித்து பாதுகாத்து அன்பு செலுத்தி என்னை வளர்த்தார்களே அது போன்று நீ அவர்களுக்கு அருள் செய் என்று இறைவனிடத்தில் நீ பிரார்த்தனை செய் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றானே. அந்த பண்பை தங்களுடைய வாழ்க்கையில தங்களுடைய இதயத்தில் தங்களுடைய நெஞ்சில பதிய வைத்து செயல்படக்கூடிய பிள்ளைகளாக குர்ஆனுடைய மறு ஆக்கமாக மறு வடிவமாக மாநாட்டிற்காக வேண்டிய அழைக்கக்கூடிய நீங்கள் ஆக வேண்டும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு நற்பண்பை நம் அனைவருக்கும் தந்தருவாக என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வா ஆகிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.